திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்க் டாட் காம் டேம் இன்சூரன்ஸ் வாங்கணுன்னு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது ஈஸி பட் அதை வந்து நம்மகிட்ட வாங்குறாங்கன்னா வி ஹேவ் டு என்ஷூர் அவங்க அந்த பா ப்ராடக்ட் வந்து ஆக்டிவாக இருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஸ்ட்ரக்சர் பண்ணுவேன் அவிங் சார் தட் ஒரு சில பேர் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா லோ இன்கமில் இருப்பாங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே அர்ன் பண்ணுறவங்க எல்லாம் ஒரு சில பேர் கால் பண்ணிவிட்டு ஒரு சில நேரம் தான் எங்கிட்ட வாங்குவாங்க ஒரு சில நேரம் ஆன்லைனில் வாங்கிட்டு என் என்கிட்ட கைடன்ஸ் மாத்திரம் கேட்டுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் நல்லா அர்ன் பண்ணுறவங்களே நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவேன் ரெகுலர் பே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு தோணுது பேபி அவை அவங்களுக்கு அதர் கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம் ஏன்னா இந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இந்த மூணு வருஷம் தான் இந்த மூணு வருஷத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு பேருக்கு நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து சேலஞ்சஸ் அப்புறம் எனக்கு ரேண்டம் கால் வரும்ல அதில் வந்த சேலஞ்சஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்ட்ரோ முடிச்செல்லாம் திஸ் இஸ் வெங்கட் உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ் பியர் டேர்ம் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதை ரிவியூ பண்ணும் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னோட நம்ப வெங்கட் ஃபின் டாட் காமில் இருக்கும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுனா கூட மெசேஜ் பண்ணுங்கள் எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் எப்படி நான் பண்ணுறேன்னா ஒரு டிட்டாச்மெண்ட்டோட தான் பண்ணுறேன் ஆல்ரெடி ரிட்டையர் நான் ரிட்டையர் ஆயிடுற மாதிரி நினச்சிடு விச் இஸ் நாட் ட்ரூ ஏன்னா ஒரு சில நேரம் த வே தி ஸ்ட்ரக்சர் த ப்ராடக்ட் அப்புறம் அவங்க மைண்ட் செட் பார்த்து சரி நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடணும் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டு பி எத்திக்கல்னு நினைப்பேன் நான் ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஒர்க் ஓகே ப்ரீமியம் ஓகே மற்றதெல்லாம் நிறைய ஸ்கிப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஓகே என் வீடியோ பார்த்து இந்த டெஸ் எடுக்காதீங்க ஏன்னா காண்டெக்ஸ்ட் மாறும் நான் ஏதோ ஜெனரிக்கே பேசுகிறேன் மற்ற டிஸ்க்ளேமர் இந்த வீடியோவில் படிக்க வேண்டாம் நினைக்கிறேன் ஓகே சி ஏர்லி ரிட்டர்மெண்ட் ப்ளான் செக்லிஸ்ட்டில் இதான் பண்ணுவோம் டேம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்களா இல்லையா ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுறீங்க வெல்த் கிரியேஷன் ஏர்லி டீட்மெண்ட் பான்கு என்ன பண்ணிக்கிங்க இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல பிஎம்எஸ் வாட் அவர் நிறைய பேர் ஒன்றும் ஒன்றும் பண்ணுறாங்க எனவே மந்த்லி பிரீமியம் வந்து பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஃபிஃப்டீன் டேஸ் தான் கிரேஸ் பீரியட் அதாவது இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி டியூ டேட்னா அடுத்த பதினஞ்சு நாள் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க இட்ஸ் நிறைய பேர் பெருமையாக சொல்கிறாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் எப்போவே காசு இருக்கும்ன்ட்டு அதை அதை விட்டுருங்க பீப்பிள் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி ஒன்லி டூ திஸ் மிஸ்டேக் யூ சுட் நோ ஒரு யூனோ மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ்னால யூனோ ஃபோர் ஃபைவ் ஆர் ஒரு டே ஃபுல்லாக ஃப்ளைட்டே ஓடாமல் இருக்கு தென் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அதே தானே ஐடி சிஸ்டமில் ஏதோ ஒரு ஃபெயிலியர் இருந்தாலும் பேமெண்ட் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களை தான் பிளே பண்ணுறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு அந்த பாலிசியை அப்புறம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்றதுக்கு கோவம் வந்துருது அதை கேன்சல் பண்ணதுனால ஆக்டிவேட் பண்ணலாம் ரிவேவ்னு சொல்லுவாங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு ரிவேவ் பண்ணலாம் பட் இருந்தாலும் அது விட்டுறாங்க ஃபிஃப்டீன் டேஸ் கிரேஸ் பீரியடில் அது பாலிசி இன்னாக்டிவாக போயிடுது ஒரு சில பேர் என்னன்னா ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ் கிரேஸ் பீரியடில் ப்ரீமியம் பே பண்ணாமல் இருக்கு அப்போ அவங்க தான் மயக்கம் பண்ணியிருக்காங்க இருந்து அந்த காசெல்லாம் எடுத்துட்றாங்க அநியாயமாக அந்த டெத் கவரே கிடைக்காம போயிருது இந்த மாதிரி நாலஞ்சு ஃபேமிலி எனக்கு ரேண்டாம் பெங்களூர் சைடில் எஜுகேட்டடாக இருக்கவங்க தான் அந்த தப்பு பண்ணுறாங்க கால் பண்ணியிருக்கிறாங்க வசதி இல்லாதவங்க மந்த்லி ப்ரீமியம் பே பண்ணுறது தப்பே கிடையாது கொஞ்சம் அளவுக்கு டீசெண்டாக ஏர்ன் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்துக்காங்க ஏன்னா ஆனுவலி ப்ரீமியம் பே பண்ணும்போது தேர்ட்டி டேஸ் கிரேஸ் பீரியட் இருக்கும் அது ஒரு அதுவுமே பிரச்சனை தான் என்னன்னு சொல்கிற கேளுங்க நான் வந்து என்னோடய கிளையண்ட்டை நாலு மாதம் கொடுக்க ஆப்பில் போய் உங்கள் பாலிசி ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிடுவேன் பாருங்கன்னு சொல்லுவேன் இல்லாட்டி உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் விட்னு சொல்லுவேன் ஓகே ப்ராசஸ் இஷ்யூனால இன்னாக்டிவ் ஆகும் ப்ராசஸ் இஷ்யூன்னா என்ன சொல்ல வரேன்னா த சேம் திங் ஏதோ ஒரு என்ன ஆகிடுச்சு ஒரு தடவை என்னோடய கிளைண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரைடர் ஆட் ஆகிடுச்சு அப்புறம் நீங்கள் இந்த ரைட்டருக்கு இப்படி காசு ரெண்டாயிரரூவா எக்ஸ்ட்ரா கட்டணும்னு சொல்லிட்டு பாலிசி இன்னாக்டிவாக போயிடுச்சு ஹி வாஸ் லைக் ரியலி பேனிக்கிங் அவர் ரெகுலர் பேலர் வேறு பண்ணியிருந்தார் அப்புறம் இந்த வருஷம் அவர் இன்வெல்வ் பண்ணும்போது கரெக்டான டைமில் அவர் ப்ரீமியம் பே பண்ணி கரெக்டாக பண்ணிக்கிட்டார் ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு இருபது நாள் ஆச்சு நான் வந்து அவரை சொல்லிட்டேன் நான் எல்டிஏ கொடுத்துட்டேன் நான் எனக்கு வந்து உங்களுடைய ப்ராசஸ் இஷ்யூனால என்னோட பாலிசி இன்னாக்டிவ் ஆகிருக்கு நடுவில் எந்த ஒரு ரிஸ்க் ஆனாலும் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு மெயில் பண்ண வச்சுட்டேன் நான் ஏன்னா கம்பெனிஸ்

நான் 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 ரொம்ப பெருசாக அதை பண்ணுறது இல்லைங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பட் ஐ ஃபீல் வெரி சேட் வர பிஸ்னஸ்ஸையும் நிறைய இது நான் வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் எவ்ரி திங் இஸ் பிஸ்னஸ் அப்படி வெளியாஸ் திங்கிங் தட் கரெக்டாக என்னோட கிளையண்ட் இன் முன்னாடி டூ இயர்ஸ் முன்னாடி வாங்கினவங்க இந்த வருஷம் ப்ரீமியம் வந்துட்டு என்னால் டியூ டேட்டை தாண்டி தான் கட்ட முடியும் அதாவது டியூ டேட்டுக்கு அப்புறம் அந்த கிரேஸ் பீரிய தான் கட்ட முடியும்னு சொன்னாங்க ஸோ தட் இஸ் வேன் ஐ ரியலைஸ்ட் ஓகே நான் பண்ணுறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்த நம்ம பண்ணால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியுமோ அதை தான் நம்ம பண்ணணும் இல்லாட்டி அவங்கள ஆன்லைனில் வாங்கிக்கிங்க நல்லா இருங்கன்னு சொல்லிடணும் கன்சட்டிங் கன்சல்டிங் மாத்திரம் பண்ணிப்பாங்க இப்போ டேட் வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க கிரேஸ் பீரியட் முப்பது நாள் முடிகிற வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த டுவெண்ட்டி டேஸில் கட்டுங்க தேர்ட்டி டேஸ் கிரேஸ் பீரியட்னா கடைசி வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க முன்னாடியே கட்ட முடியுங்க இமெயில் பண்ணுங்க திஸ் இஸ் த ரீசன் ஐ இந்த மேடம் நீங்கள் கால் பண்ணாங்க எனக்கு விமெனுக்கு டேர்ம் பிளான் கொடுக்குறதுனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க வந்து ரொம்ப நல்லா கன்சல்ட்டிங் பண்ணி இப்போ டூ இயர்ஸ் முன்னாடி வாங்கினாங்க அவங்கள வந்து இந்த மாதம் ப்ரீமியம் கட்ட முடியாதா அந்த டியூ டேட் வரதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இமெயில் பண்ணிடுங்க இந்த மாதிரி என்னோடய பாலிசி ஆக்டிவாக வைங்க நான் கண்டிப்பாக கிரேஸ் பீரியடில் ப்ரீமியம் நான் பே பண்ணிருவேன் ஸோ என்ஷூர் தட் இட் இஸ் சேஃப் அண்ட் ஆக்டிவ் அப்படிங்கிற மாதிரி மெயில் பண்ண சொல்லியிருக்கிறேன் நான் அவங்கள இதை நீங்களும் பண்ணுங்க எதுக்கு நான் இசி ஐஎம் நாட் டெல்லிங் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் பேடா சம்திங் இதில் ப்ராசஸ் அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஒரு சில நேரம் என்ன ஆகுனா நீங்கள் அந்த ட்யூ டேட் குள்ளே ப்ரீமியம் கட்டிலேன்னா உடனே அந்த கிரேஸ் பீரியட் கிரேஸ் பீரியில் ரிஸ்க் ஆச்சுன்னா கிளைம் தான் ஆகணும் பட் சம்டைம்ஸ் இந்த இமெயிலும் நீங்கள் அனுப்பும் போது அந்த டைம் ரிஸ்க் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் சப்டன்சேட் அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும் அது எப்போவுமே உங்கள் சைடும் எல்லா டேட்டாவும் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க டு நாட் ட்ரஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கம்ப்ளீட்லி ப்ராசஸ் இஷ்யூ சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ நல்லா ஏர்ன் பண்ணுறவங்களாவது தயவுசெய்து உங்களால் டுவல் ஃபைவ் இயர்ஸில் என்ன பிரீமியம் பே பண்ணுவாங்க ஒரு சில பேர் டுவெல் இதுலாம் டுவெல் இயர்ஸ் தான் ஸ்டாண்டர்ட் இல்லாட்டி ஃபிஃப்டின் பே பண்ணுங்க நிறைய பேருக்கு நான் ஃபிஃப்டீன் பே பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லை போனால் போது டுவெண்ட்டி பேயாவது பண்ணுங்க அது ரொம்ப பட்ஜெட்டே இல்லைன்னா ஒரு ரெடியாக ரெகுலர் பேலாம் வந்து நான் எப்படி நாளைக்கு வந்து கரெக்டாக நீங்கள் அதை பார்த்து ஏன்னா இந்த ரெண்டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே என்னோட கிளைண்ட்டுக்கே ரெண்டு மூணு சேலஞ்செலாம் வந்துச்சு ஆ அப்புறம் ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் கப்பலில் வந்து நம்ம ஏதாவது நம்ம கேட்டோம்னா தே ஆர் ஆன்சரிங் ஒன் திங் சாரிங்கிறாங்க சாரி இஸ் நாட் அ சொல்யூஷன் சாரி கேன் நெவர் பி ஏ சொல்யூஷன் அந்த டைமில் கிளைண்ட்டுக்கு ரிஸ்க் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஸோ அதனால தான் நான் எனக்கு வர பிஸ்னஸே வந்து நான் அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்கு மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் ஒரு சில பேர் என்ன நம்புகிறாங்க அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருங்க குட் லக் டு யூ அவ்வளோ தான் சொல்ல முடியும்